யார போட்டாலும் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்க போறதுல தமிழகத்தில் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு மையமா இருக்கிற மாநிலங்கள்ல முதல்ல அறிவிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க கூட்டணி மட்டும் முடிஞ்சிருச்சா என்ன? அவங்க கூட்டணி முடிச்சிட்டாங்களா என்ன? அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல கூட்டணிய யாரெல்லாம் அவங்க கட்சியில இருக்கிறாங்கன்னு கூட்டணி அறிவிச்சிட்டாங்களா? எந்த ஊர்ல மகாராஷ்டிரால அவங்க கூட்டணி அறிவிச்சிட்டாங்களா? அவர் பீகார்ல அவங்க கூட்டணிக்கு அறிவிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எந்தெந்த மாநிலத்துல அவங்களுக்கு கூட்டணி இல்லையா அங்க அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, முன்னாடியே அறிவிக்கிறதுனால ஒன்னும் அவங்க ஒண்ணும் முந்திட்டு போறதுன்ற அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு தேர்தல் நடக்குதோ அன்னைக்குதான் எல்லாருக்கும் சேர்ந்து தேர்தல் நடக்கும். அதனால முந்தைய வேட்பாளர் அறிவிக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கே ஒருத்தருக்கு வந்து நீ வந்து ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் எழுதணும். அதனால இதெல்லாம் ஒண்ணும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இழுபறியும் கிடையாது. நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இருக்கும் உறவு வந்து நீண்ட நாள் உறவு, அது நிலைத்து நிற்கும் உறவு, இல்ல சுமூகமாக இருக்கும், எல்லாருக்கும் திருப்தி அளிக்கிற வகையில சீட்டு வந்து பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு செய்யப்படும். இருக்கிறது 39 சீட்டு தான், எல்லா கட்சியும் அதுக்குள்ளதான் அடங்கணும். அது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நன்றாகவே தெரியும். அது அவங்க எல்லாருக்கும் சுமூகமா முடிச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு கசப்பும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது. வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்றம், காங்கிரஸ் கட்சி கூட்டணி, வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்னதான் கண்டுட்டீங்களே, என்ன கண்டுட்டீங்க? யாராவது வரணும்னா வர சொல்லுங்க. இது வந்து வேடிக்கையா இருக்கு. இது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய கடமையை செய்கிறாரா இல்லையான்னு பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு எல்லா வீட்டுக்கும் வந்தாரா எல்லா தெருவுக்கும் வந்தாரான் எதிர்பார்ப்பது கொஞ்சம் சிரமமான எதிர்பார்ப்பு. ஏன்னா 15 லட்சம் வாக்காளர்கள் சராசரியா ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. முடிந்த அளவுக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலத்துல வந்து இந்த சோசியல் மீடியா காலத்துக்கு வந்தப்புறம் யார் வேணா யாரை வேணும் பத்தி வேணாலும் ஏதோ மெம்ஸ் போடலாம். அது அவருடைய ஜனநாயக உரிமை எப்படி வரும் மாற்றம்? அதான் சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தி இந்துத்துவா பாஜக ஒரு நிராகரிக்க வேண்டிய அரசியல் கட்சியாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டுட்டு போகும்போது சராசரி பொருட்களுடைய விலை என்ன, இன்னைக்கு வந்து சராசரி பொருளுடைய விலை என்னன்னு மக்கள் எடுத்து பாக்குறாங்க. பாஜக அரசாங்கம் வந்த பின்னர் இந்த 10 ஆண்டுகள்ல சாதாரண விஷயம் ஒரு சட்டை, ஒரு செருப்பு, ஒரு ஸ்கூல் பேகு, இல்லைன்னா ஏன் கோயிலுக்கு போற குங்குமம், எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லா விலையும் கூடி போச்சு. சாப்பிட்ற பொருளா இல்ல எல்லா விலையும் கூடி போச்சு. ஏன் கூடி போச்சுன்னா இவங்க போட்ட குழப்பமான ஜிஎஸ்டி. ஒன்னு தெளிவா தெரிஞ்சுங்க, ஜிஎஸ்டி வந்து ஒரே ரேட்டா இருந்திருந்ததுன்னா இந்த விலை இப்படி கூடி இருக்காது. இவங்க பல ரேட்டை ஜிஎஸ்டிக்குள்ள போட்டு அந்த குழப்பத்தால விலை கூடி போச்சு. அதனால விலை கூடி போனதுனால மக்கள் பெரிய பாதிப்பு இருக்கிறாங்க. அதனால இந்த பாஜக அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த இந்தி இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் எவ்வளவு தடவை வரலாம், அவர் இந்தியாவுடைய பிரதமர், அவர் வந்து இந்தியாவில் எந்த பகுதிக்கு வேணாலும் எத்தனை முறை வேணாலும் வருவது அவருடைய உரிமை.